அந்த பையனை பாத்தியா செம்ம மொக்கையா இருக்கா. ஆமா இல்ல ரொம்ப பேசுவா. சரிவா நம்ம இது குடிக்கலாம். சியர்ஸ். என்னாச்சு? தெரியல ஒரு மாதிரி இருக்கு. Do you need some help? நேற்று தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், உடனே சளி பிடிச்சிருச்சு. ஐயையோ ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்குமா? வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ பல பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி நிறைய பெரியவங்களே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோம். ஏன் அப்படின்னா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வந்துட்டு நம்மளுக்கு உடனே சளி பிடிச்சிரும் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப காமனாக வந்து இருக்குது. ஸோ அகேன் ஆஸ் அ நுரையீரல் நிபுணராக ஒரு டாக்டராக இந்த விஞ்ஞான உலகத்தில் இது என்ன சயின்டிஃபிக் ரீசன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே சளி பிடிச்சிருமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சி இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐஸ்கிரீம் பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்றது மிக 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 முக்கியம். நீங்கள் ஏதாவது ரோட்டில் இருக்கிற ஐஸ்கிரீம், இந்த குச்சை ஐஸ் என்ன தண்ணியில் செய்கிறாங்கன்னு தெரியாது, என்ன ஐஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, என்ன ரெஃப்ரிஜரேஷனில் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுருக்கான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டியே நல்லா இல்லை அப்படின்னா அந்த தண்ணி கண்டாமினேட்டடாக இருக்கும், அந்த ஐஸ் கண்டாமினேட்டடாக இருக்கும். அப்போ அந்த ஐஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே, அதே மாதிரி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் விரிடன்ஸு, ஸ்டாஃப் ஆரியஸ், இந்த மாதிரி சொல்லி ஏகப்பட்ட பாக்டீரியல் கிருமிகள் இருக்குது, ஏகப்பட்ட வைரஸ் கிருமிகளும் அதில் வந்து கண்டாமினேட்டடாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சாப்பிடும் போது உடனே அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுது. ஸோ அந்த வாட்டரே வந்துட்டு நல்ல வாட்டராக இல்லை, இட் இஸ் அன் கண்டாமினேட்டட் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு உங்களுக்கு உடனே த்ரோட் இன்ஃபெக்ட் ஆகும், உடனே நீங்களே உணரலாம். இது சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே இன்ஃபெக்ஷன் வந்து யூ வில் ஸ்டார்ட் டு ரைஸ். ஸோ பேசிக் கான்செப்ட் என்ன, ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் டோட்டலி ஆன் த குவாலிட்டி. நல்ல ஐஸ்கிரீம் நல்ல பாலில் செய்கிறாங்க, ஒரு நல்ல கடையில் வந்துட்டு வச்சுருக்காங்க, நல்ல க்ளீனான ரெஃப்ரிஜரேஷன் ரெஃப்ரிஜரேட் பண்ணாங்க, நீங்களே வீட்டில் ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. சரி சார் நான் அப்படி தான் பண்ணுறேன், வீட்டில் செம்ம குவாலிட்டியாக தான் பண்ணுறேன், அப்பயும் எனக்கு பிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் மீன்ஸ் யூ வுட் ஹவ் பீன் சஃபரிங் ஃப்ரம் அலர்ஜி. அலர்ஜி அப்படின்னா இந்த வந்து மூக்குலேருந்து தண்ணி, தும்பல், ஆஸ்துமா, இவங்க எல்லாருமே வந்து அலர்ஜி கீழே வருவாங்க. ஸோ ஒரு குளிரான பொருட்கள் உங்களுக்கு ஒத்துக்கலை, அந்த மாதிரி கேசஸ் அப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் அவாய்ட் பண்ணணும். லெட் இட் பி அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் அண்ட் டாப் கிளாஸ் ஐஸ்கிரீம் பிராண்ட் டு த லோ கிளாஸ் ஐஸ்கிரீம் பிராண்ட், எந்த குளிர்ச்சியான பொருளும் உங்களுக்கு ஒத்துக்கலை. ஸோ இட் இஸ் அன் கூல் எக்ஸ்போஷருக்கான அலர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரெண்டு கேட்டகரியாக பிரிப்போம். ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்துட்டு நல்ல குவாலிட்டி ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகாது. சரி சார் நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஆகுதுன்னா நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள், யூ வுட் ஹவ் பீன் சஃபரிங் ஃப்ரம் சம் அலர்ஜி. சரி சார் ஒரு ஏதாவது ஹோம் ரெமெடி இருக்கா, இந்த மாதிரி நான் தெரியாமல் சாப்பிட்டேன், ஆசைப்பட்டு ரோட் கடையில் சாப்பிட்டேன், எனக்கு உடனே இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, வாட் கேன் ஐ டூ இமீடியட்லி, எனி ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கல்லுப்பு சுடுதண்ணியை தாண்டி வந்துட்டு ஒரு சூப்பரான மருந்து இல்லை. ஸோ சால்ட் வாட்டர் கார்கள் ஆன்சர் நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து பொவிடோன் அயோடின் அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட்ஸ் விற்கிறாங்க, ஒரு 5 ml சுடுதண்ணியில் ஊற்றுறீங்க, அதை அப்படியே தொண்டையில் போட்டு ஆன்னு கார்கள் பண்ணிவிட்டு துப்புறீங்க. துப்புனீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 times ஆட்டோமேட்டிக்லி திஸ் இன்ஃபெக்ஷன் அப்படியே சப்சைட் ஆகிடும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு உடனே இரும்பல், சளி, தீஸ் தட் அதெல்லாம் போகாது. ஸோ திஸ் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ்.